சரி நீலாவதி, நான் கடைக்கு கிளம்புறேன். சரிங்க, சாப்பாட்டை கடைக்கு அனுப்பவா இல்லை வீட்டுக்கு சாப்பிட வந்துடுறீங்களா? இல்லை, நான் வந்துடுவேன். இப்போ இருக்கிற மனநிலையில் ரொம்ப நேரம் என்னால் கடையில் உட்கார முடியாது. ஏன்ப்பா, ரமேஷ் பற்றி நினச்சிட்டு இருக்கீங்களா? அதை தவிர வேற எதையும் என்னால் நினைக்க முடியாதுரா. பா, இந்த பாருங்கப்பா, நீங்கள் கடையில் உட்காந்து வேலை பார்த்தீங்கன்னா இந்த நிலைமை கொஞ்சம் மாறிடும்ப்பா. மாறாதுரா. கடையில் உட்கார போய் எவனாவது தெரிஞ்சவன் வந்தானா அவன் இதை தான் கேட்பான். என்னன்னு இல்லையாண்டவரே, உன் சின்ன மகன் இந்த மாதிரி பண்ணிட்டானாமே, உன் சம்மந்தி வீட்டுக்கே திருட போனானாமே, உன் மருமக மண்டையே உடைச்சிட்டானேன்னு வேணும்னு என்கிட்ட கேட்பானுங்க. என்னை குத்தி பார்க்கறதுக்கே கேட்பானுங்க. நான் என்னடா சொல்லுவேன்? வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கே கால் கூசுற மாதிரி பண்ணிட்டானேடா. இப்படி மண்டையை உடிச்சு இப்படி பண்ணிட்டான அந்த பையன்? ஒன்னும் இல்லாத சின்ன காயம்தான். வலிக்குதா காமு? இல்லங்க, இப்ப பரவாயில்ல. அம்மாடி, உன்னை அந்த வீட்டுல வந்து பார்க்க முடியாதபடி பண்ணிட்டான் அந்த பாவி. பரமு, பரமு, என் மருமகன் நீ நிரூபிச்சிட்டமா? ஆமாமா, புளிய மொரத்தால் அடிச்சு வரட்டின மரத்தமிழ்ச்சி மாதிரி கட்டுன புடிச்சுனே கட்டையால் அடிச்சு வரட்டினியாமே சொன்னாங்க. ஏண்டி, அவன் பண்ண தப்புக்கு வேற என்னடி செய்வாங்க? பரமு செஞ்சதுல என்ன தப்பு இருக்கு? நான் ஒண்ணு தப்புன்னு சொல்லலைங்க, கேள்விப்பட்ட விஷயத்தை தான் சொன்னேன். வேணும்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு பாராட்டு விழாவே நடத்தலாங்க. சாதாரண காரியமா இது? எனக்கு வருமாங்க அப்படி ஒரு தைரியம். திருட்டு போய தங்கச்சிக்கெல்லாம் எப்படி தைரியம் வரும்? வரட்டுண்டே, உங்க அண்ணன் மட்டும் சிக்கட்டும், அவனுக்கு தனி கச்சேரி நடத்திட்டு அதுக்கப்புறம் நடத்தி பாராட்டு விழா. இந்த பாரு, நீ இப்படியே பேசிட்டு இருந்த உங்க அண்ணன் கூட சேர்ந்து நீ அடி வாங்க. அட கொடுக்குமாறு சொல்லிட்டேமா. நம்ம சம்பந்தி வீட்டுல ரமேஷ் பண்ண அயோக்கியத்தனா அடுத்து இப்ப மகா ஹாஸ்பிட்டல்ல மாத்தி மாத்தி படுத்துதேமா. ஆனா இதுல வருத்தம் என்னன்னா, பிரசாந்த் சம்பந்தமே இல்லாம எல்லாத்துக்கும் காரணம் கோபி தான் சொல்றது ரொம்ப வருத்தமா இருக்குதுமா. ஏமா, இத பிரசாத்துக்கு புரிய வைக்க முடியாதா? முடியல மாமா, எல்லாரும் பேசி பார்த்தாச்சு, முடியல. சரிம்மா, அப்புறம் அந்த பையனுங்க எங்கேயாவது கண்ணில் தட்டுப்பட்டான்னு வை, உடனே எனக்கு தகவல் சொல்லுங்க. சரி மாமா. ஏமா, குழந்தைங்களை குளிப்பாட்ட வெந்நீர் விழாவி வைக்கிறேன், உள்ள வாங்க, பிள்ளைங்களை தூக்கிட்டு வாங்கம்மா. வாக்காமா. மாமியார் வீட்டுல இருந்து செயின் எடுத்துட்டு வர முடியல, ஆனா நான் ஐத்த வீட்டுல போய் எடுத்துட்டு வந்துட்டேன்.
யாரா? வேற யாரா? உங்க அம்மாவோட செய்யுதா? டேய், இது 10 பவுன் தருமடா. வா, இனி எஸ்கேப் டா. வர சொல்லியிருந்தீங்க. ஆமாம், வர சொன்னேன். உனக்கு கல்யாணம் கேள்விப்பட்டேன், அடுத்த வாரம் நிச்சயதார்த்தமே? ஆமாம் சார். பொண்ணு ராகினி இல்லையாமே? ஆமாம் சார். ஏய் சார், என்ன விளையாடுறியா சார்? என்ன சார், சட்டை விடுங்க சார், விடுங்க சார். கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பா சார்? கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு இல்லடா, ஆனா காதலிச்ச பொண்ணை கைவிட்டுட்டு எவ்வளோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க போற பத்தியா, அதுதான்டா தப்பு. அது தப்புனா அந்த தப்பு என்னோட இல்லை சார். யார் அந்த தப்பு பண்ணாங்களோ அவங்கிட்ட போய் கேளுங்க. ஏய், ராகினி காதலிச்சது உண்மையா இல்லையா? உண்மைதான் சார். அப்புறம் ஏண்டா அவளை விட்டுட்டு இன்னொருத்த கல்யாணம் பண்ணிக்க ரெடி ஆயிட்டேன்? ஏண்டா, நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் தானே? உனக்கு ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை அதை நான் நிப்பாட்டிட்டு உனக்கு பார்த்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப ராகினியை விட்டுட்டு வேற யாரும் கல்யாணம் பண்ணிக்க போற? அப்ப நான் பண்ண காரியத்துக்கு என்ன அர்த்தம் சார்? நான் ஒரு சூழ்நிலை கைது சார். பல்ல பேத்துருவேன். முன்னாடி இப்படிதான் சொன்னேன், எங்க அப்பா அம்மாவுக்காக தான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன்னு. நான் அவங்க கிட்ட பேசி ராகினியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிக்க வச்சேன். நானே உங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு சொக்கையா வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்க போனேன்டா. அங்க பிரசாத் பிரச்சனை பண்ணான், சரி கொஞ்சம் ஆற போட்டு அப்புறமா பேசிக்கலாம் விட்டா. அதுக்குள்ள சூழ்நிலை கைதுன்னு அடுத்த கல்யாணம் கேள்வி பண்ணிட்டேன். அப்ப உனக்காக கல்யாணம் பேச போனா கேனையா? நீங்க நிலவரம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க சார். நீங்க போய் ராகினியை பொண்ணு கேட்டு பிரசாத் மறுத்ததுக்கு அப்புறம் ராகினியை கல்யாணம் பண்ணிக்க நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன் உங்களுக்கு தெரியாது சார். அதுக்காக பிரசாத் என்ன அடிச்சு அந்த ஆத்திரத்துல எங்க சித்தப்பா அடியாட்களை கூப்பிட்டு போய் பிரசாத் அடிச்சு, இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது சார். ஆக மொத்தம் எல்லாமே கசமுசம் ஆயிடுச்சு சார். மாப்பிள்ளைய வரப்போறவன் அடிச்சிருக்கான், அவன் தங்கச்சி நீ எப்படி கல்யாணம் பண்ணலாம்னு எங்க வீட்டுல சொல்றாங்க. கட்டிக்க போறவளோட அண்ணன் வீடு போய் அடிச்சிருக்காங்க, அந்த வீட்டு பையனை நீ எப்படி கல்யாணம் பண்ணலாம்னு பிரசாத் சொல்றாரு. ஒரு ஆளோட எதிர்ப்பா இருந்த இந்த பிரச்சனை இப்ப ரெண்டு வீடு பிரச்சனையாயிடுச்சு சார். சார், இந்த கல்யாணத்துக்கு ஆதரவா இருந்த ஒரே ஒரு ஆளு ராகினியோட இன்னொரு அண்ணன் கோபி. அவர் திருப்பூர் போயிட்டாருன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனாருனே தெரியல சார். நடக்கப்படுதுல்ல சார் நான் கல்யாணம் பண்ணிக்கலாம், எங்க அம்மா செத்துருவேன்னு சொல்றாங்க. நடக்காத ஒரு கல்யாணத்துக்கு காத்திருந்து எங்க அம்மாவை சாகடிக்கிறத விட பிடிக்குதோ பிடிக்கலையோ ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க அம்மாவை வச்சு காப்பாத்தலாம் நினைச்சேன் சார். இது ஒரு தப்பா சார்? அப்ப நீ ராகினியில வச்சிருந்த காதலுக்கு என்னடா அர்த்தம்? இன்னும் அது பசும மாறாம அப்படியே தான் சார் இருக்கு. ஆனா அது நிறைவேறதுக்கு வேற வழியே இல்லைங்கிறப்போ என்ன என்ன சார் செய்ய சொல்றீங்க? நான் தான் சொல்றேன்ல, வேற வழியே இல்லாம தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு. இப்பவும் சொல்றேன் சார், ராகினி எனக்கு கிடைப்பான்னு ஏதாச்சும் ஒரு உறுதி இருந்துச்சுன்னா எங்க அம்மாவும் அப்பாவும் ஏற்பாடு பண்ண இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு நான் ராகினியை கல்யாணம் பண்ணிக்க தயார் சார். அப்போ உனக்கு தேவை ராகினியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வழி இல்லையா? ஆமாம் சார். அந்த வழியை நான் ஏற்பாடு பண்ணுறேன், நீ கிளம்பு. டேய் வண்டியா, என்னங்க
பெத்த அம்மாவுடைய தாலி அறுக்க ஆள் அனுப்பியிருக்கான். இனி அவன் செய்ய வேண்டிய கேடு கெட்ட வேலை எதுவும் பாக்கி இல்லை. இனிமே அவனை திருத்தவே முடியாது. உங்க ரெண்டு பேருடைய கம்ப்ளைண்ட்டுக்காக தான் இன்னும் அவங்கள வெளியில உட்கார வச்சிருக்காங்க. நாங்க தெரியாம செஞ்சுட்ட கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க வேணாத்த, எங்களை மன்னிச்சு விட்டுற சொல்லுங்க. உங்க மகத்த நான் உங்க மருமகளோட அண்ணன். தங்கச்சி பரம, மாப்பிள்ள உன் புருஷன் இல்லையா, நான் உனக்கு அண்ணன் மாதிரி இல்லையா? நீ எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாங்க எங்கம்மா போவோம்? கம்ப்ளைண்ட் எல்லாம் வேணாமா, மாமாட்ட கொஞ்சம் சொல்லுமா? என்னையே விடுமா, உன் புருஷன் பாவமா? நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் மாமா. இந்த உட்காந்துருக்கிறாரு ரமேஷ், அவர் ஒய்ஃப் தானா? நடந்தது என்னன்னா சார், இத பாருங்க, நீங்க பாட்டுக்கு ஆவேசத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவீங்க, அப்புறம் நாங்க கடுமையா ஆக்ஷன் எடுத்ததுக்கு அப்புறம் ஐயோ என் மகனை விட்டுருங்க, நீங்க வந்து கெஞ்ச மாட்டீங்களே? இல்ல சார், அவன் என் மகனே இல்ல, அவன் திருடன் குடிகார. சொந்த பொண்டாட்டியும் அம்மாவையும் சுரண்டி திங்கிற சோம்பேறி. நீங்க என்ன ஆக்ஷன் வேணாலும் எடுங்க சார், நான் கேட்கவே மாட்டேன். நீங்க ஆக்ஷன் எடுக்கலனா தான் நான் கேட்பேன். என்னால திருத்த முடியாதவன சட்டம் திருத்த முடிஞ்சா திருத்தட்டும், இல்லனா அவன் எப்படியாவது போகட்டும் சார். இல்லனா இப்படி ஒரு மகனே இல்லைன்னு நினைச்சு நான் தலை முழுகிறேன் சார். ஏமா, உன் புருஷன் மேல நடவடிக்கை எடுக்கலாமா? எடுக்கலாம் சார். இப்போ இந்த நடவடிக்கை நீங்க எடுக்காம விட்டீங்கன்னா இன்னும் மோசமான குற்றவாளியா மாறிடுவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஜெயில அவர் இருக்கும் போதாச்சு நாங்க நிம்மதியா இருப்போம். என்ன நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தாலும் எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை விசாரிச்சுட்டு எடுங்க சார். எங்க மேல எந்த தப்பு இல்ல சார். ஆக்சுவலி நடந்தது என்னன்னா, ஒரு ரிக்வெஸ்ட், எனக்கு ஏண்டா இந்த மாதிரி நல்லவங்க குடும்பத்துல பிறந்துட்டு இந்த மாதிரி சேட்டையா பண்ணிட்டு இருக்க? இவங்கள மாதிரி நாலு பேரு ஜவனா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த சொந்தமா இருந்தாலும் பரவாயில்லன்னு போலீஸ்ல ஒப்படைச்சாங்கன்னா அப்ப தெரியும்டா உங்களுக்கு. ஏண்டா திருட்டு ராஸ்கல், பெத்த அப்பா அம்மா, ஏன் கட்டின பொண்டாட்டி, கூட பிறந்தவங்க எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இதை விட ஒரு மனுஷனுக்கு என்னடா அசிங்க வேண்டியிருக்கு ராஸ்கல். ஏண்டா சொந்தக்காரங்க வீட்டுல போய் திருடுற, அதுவும் பொண்டாட்டி கண்ணு முன்னாடியே, பொண்டாட்டி ஒன்னு அடிச்சு விரட்டுறா, அப்பா அம்மா அண்ணன் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து போலீஸ் பிடிச்சு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு தீர்மானமா சொல்றாங்க. எதுக்குற இந்த பொழப்பு? இந்த பொழப்புக்கு நீங்க எல்லாம் செத்து போயிடலாம்டா. ஜெயிலே ஆவது உங்களுக்கு புத்தி வருதுன்னு பாக்கலாம். அப்பா பார்லருக்கு போயிட்டு வந்தேன். சரிம்மா பாத்து போ. வாங்க உள்ள வாங்க. ஐயா வணக்கம். ஆ வாங்க 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 குமார், உட்காருங்க. வாங்க தம்பி வாங்க. மா ஏதாவது காபி பீ கூட? இல்லம்மா இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். வேண்டாம். சரி, அப்புறம் குமார் என்ன விசேஷம்? ஒன்னும் இல்லைங்கய்யா, நம்ம ராகினி கல்யாண விஷயமா பேசிட்டு போறான்னு வந்தேன். இல்லப்பா திடுதுப்புன்னு ராகினி கல்யாண விஷயமா பேச வந்திருக்கேங்கிற. திருப்பி எங்கேயா சொன்னேன்? ஏற்கனவே ஒரு தடவை பேசின விஷயம் தானே? அப்போ கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை, பிரச்சனையாயிருச்சு, தொடர்ந்து பேச முடியாமல் போச்சு. அதான் கொஞ்சம் ஆற போட்டு இப்போ பேசலான்னு வந்தேன். ஆமாம், கோபி இருக்காரா? கோபி இங்கே இல்லை, அவன் மாமனார் வீட்டில் இருக்கான். ஓ அப்படியா? இந்த விஷயம் பேசும்போது அவர் கூட இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவர் தான் கரெக்டாக பேசுவார். இப்போ ஃபோன் பண்ணால் வருவாருங்களா? நேர்லேயே போய் கூப்பிட்டாலும் வரமாட்டான்ப்பா, அவன் இங்கே இருக்க முடியாத சூழ்நிலை, அதான் அங்கே போயிருக்கான். எல்லாத்துக்கும் காரணம் உன் பழைய அடியாள் இருக்கானே ஜோசியம் சொக்கலிங்கம், அவன் தான். அவன் என்ன பண்ண அவங்கள? யோ எந்திரிய முதல்ல, உனக்கு என்ன வேலைக்கு? என்ன பிரசாத் இவ்வளோ அநாகரிகமா நடந்துக்கிற? வீட்டுக்கு வந்த விருந்தாளிகிட்ட இப்படி தான் அவமரியாதையா பேசுவியா? இவனப்பா விருந்தாளி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து என்ன மிரட்டிட்டு போனான், அதெல்லாம் நான் மறந்துட்டேன்னு இவன் நினைச்சிட்டு இருக்கானா? இங்க பாருங்க,
நீங்க நினைக்கிற ஆள் தானா? ஆனா இப்ப அப்படி இல்லை. நான் பழைய மாதிரி இருந்திருந்தனா நீங்க பேசுற பேச்சுக்கு என்னோட விதமே வேற மாதிரி இருந்திருக்கும். என்ன மிரட்டுறியா? பாத்தீங்களாப்பா, இவன் புத்தியை காமிச்சிட்டான். இவங்கிட்ட போய் நடு வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. டேய், முதல்ல வெளியில போ. என்னங்க இது, வேடிக்கை அவ்வளவு இருக்கு? நான் என்ன சொல்ல வந்தேன்னு நீங்க கேட்கவே இல்ல, அதுக்குள்ள வெளியே போறான்னு சொல்றீங்க. நீ எதை சொல்றதையும் கேக்குறதுக்கு நான் தயாரா இல்ல. முதல்ல இங்க இருந்து கிளம்புறியா? பிரசாத், நான் உன் தங்கச்சி ராகிலேஷ்மா பேச வந்திருக்கேன். தெரியும், இத பத்தி தான் நீ பேச வந்திருப்பேன்னு எனக்கு தெரியும். என் தங்கச்சி கல்யாண விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு நீ யாரு? நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்ன சம்பந்தம் இல்லாத விஷயத்தெல்லாம் நீ தலையிடாதுன்னு. திரும்பவும் அதை பத்தியே பேசுறதுக்கு நீங்க வந்திருக்க? பாரு, ஒரு ரவுடி என் தங்கச்சிக்கு மாப்பிள்ள பாக்கணுங்கிற அவசியம் இல்ல. என் தங்கச்சிக்கு மாப்பிள்ள பாக்குறது எனக்கு தெரியும். நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இங்க பாருங்க, ஒரு காலத்துல நான் ரவுடியா இருந்ததுனால நான் பண்றதெல்லாம் தப்பா இருக்குன்னு நீங்க நினைக்க தேவையில்ல. யோ, அதான் என் மாப்பிள்ள சொல்றான்ல, கோவையா அதை விட்டு போட்டு உன்னோட முன்கதை சுருக்கலாம் சொல்லிட்டு இருக்க. ஏ வாய, இங்க பாருங்க, என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன், இந்த மாதிரி ஜால்ராவெல்லாம் பக்கத்துல வச்சுக்காதீங்க. ஜால்ரா சத்தத்துல நல்லது நம்ம காதல விழுகாது, வெறும் ஜால்ரா சத்தம் மட்டும்தான் விழும். அதெல்லாம் எனக்கு தெரியும். முதல்ல இங்க இருந்து வெளியில போ. விடுங்கடா. சாமி, என்னடா உள்ள ஒருத்தன் ஓவரா பேசிட்டானே, கையெல்லாம் அரிக்குதேன்னு நினைச்சேன். ஏண்டா சொக்கலிங்க, என்னடா கொட்டையும் பட்டையும் பலமா இருக்கு. வாடா போடலாம், பேசக்கூடாது. உன்ன வேற எப்படி கூப்பிடுவாங்க? சாமின்னு கூப்பிடு. என்னது சாமியா? அவ என்னமோ சாமிங்கிறா, நீ நம்ம கேட்டுட்டு இருக்க. நான் யாருன்னு கேட்டு சொல்றான் சொல்லு. சாமிக்கு சாமி. சரி சாமி. சாமிக்கு சாமி. வாய் வார்த்த வாயில இருக்கப்ப நீங்க பாட்டு கடிச்சிட்டு இருக்கீங்களே, அடிக்க கூடாது. அடிக்க கூடாதுன்னு சொன்ன பின்னாடி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே. டேய், நான் தான் அடிக்க கூடாதுன்னு சொன்னா அடிப்பேன்னு உனக்கு தெரியுமா தெரியாது? இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. அப்ப அடிங்க. மக்கள் மத்தியில நல்ல மதிப்பு மரியாதையோட இருக்கேன். நீங்க அடிச்சீங்கன்னா அந்த மரியாதை கெட்டு போயிருங்கிறதுக்காக தான் சொன்னேன். உங்களுக்கு நீ அடிக்கணும் அவ்வளவுதானே? ஒரு போன் பண்ணி தோப்புக்கு வாடனா நேரா வரப்போறேன். அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து அடிக்கலாம். நான் எப்பவும் உங்கள் அடிமை. உன்னை போன போட்டு வர வச்சு அடிக்கிற அளவுக்கு நீ என்ன அவ்வளவு பெரிய சொல்றேன் பிரசாத்? என்ன கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம சாமி போட்டு அடிச்சிட்டு இருக்க? எங்க வீட்டுக்கு வந்து என்ன ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கியா? டேய் பிரசாத், உன் வீடு அங்கே முடிஞ்சு போச்சு. அதான் உனக்கு எல்ல, அதான் உனக்கு மரியாதை. தாண்டன அப்புறம் மரியாதை கெட்டுரும். அதோட நின்னுக்க, நான் நிக்கிற இந்த இடம் பொது இடம். இந்த இடத்துல குடியிருக்கிற எல்லாருக்கும் பங்கு இருக்கு. ஏமா, உனக்கு இங்க பங்கு இருக்குல்ல? ஆமாண்ணே இருக்கு. ஏண்டா சொக்கலிங்க, இந்த இடத்துல உனக்கு பங்கு இருக்கா இல்லையா? இருக்கு இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப நான் இங்க நின்னு ஒன்னு அடிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கா இல்லையா? இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு. இருக்குல்ல? இருக்குல்ல. அப்புறம் ஏன்டா இங்க வந்து அவன் சவுண்ட் விட்டுட்டு இருக்கான்? அது இங்க சவுண்ட் விடுறதுக்கு நான் என்ன பண்றது? சாமி, என்ன சாமி, உங்களை போட்டு இவன் இப்படி அடிச்சிட்டு இருக்கா, நீங்க எதுவும் பேசாம கமெண்ட் இருக்கீங்க? ஏன்னா அந்த அளவுக்கு இவன் மேல எனக்கு உரிமை இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு இருக்கு. நீ எனக்கு பண்ண வேலைக்கெல்லாம் உன நான் அடிக்கலாமா அடிக்க கூடாதா? அடிக்கலாம் அடிக்கலாம். அப்பயே இந்த பைய கேள்வி கட்டிட்டு இருக்கான், உள்ள போச்சு இல்ல அவன. மத்தவங்களுக்கு முன்னாடி அடி வாங்க கூச்சமா இருக்குன்னு சொன்னல, உள்ள போச்சு இல்ல. ஏமா நீ போமா. ஏய் சாமி, மத்தவங்க முன்னாடி அடி வாங்க வைக்கப்படுறாரு, போங்கடா. அவன் இன்னும் போகல, உள்ள போச்சு இல்ல.
பிரசாத், உள்ள வா பிரசாத். இது ஒரு விதமான பக்தி, உனட்ட இருக்கிறது அன்பு பக்தி, இது அதிரடி பக்தி. தயவுசெய்து உள்ள போ. சாமி என்ன உள்ள போ பிரசாத், சாமி சொன்னா கேட்க மாட்டேன், உள்ளே போ. மாப்பிள்ள வா மாப்பிள்ள. உங்களுக்காகத்தான் கோபம் வர்ற மாதிரி நடிச்சு. சரி, இங்க என்னமோ சொக்கையா வீட்டுல சேட்டை பண்றியாமே. இங்க பாரு, இந்த வீட்டு விவகாரத்துல மேல் தலைய கொடுத்த இந்த காது இருக்குல்ல, அது அப்படியே திருகிடுவேன். காதை மட்டும் திருக மாட்டேன்.